ரொம்ப நாளாக சிவாஜியுடைய ஒய்ஃப் பத்மினி தான் நினச்சிட்டு இருந்தேன். சிவாஜியை தனியாக பேசிட்டு இருக்கும்போது நாங்கள் அடே அவன் நடித்தானா தான் அந்த நடிப்பு அந்த சின்ன வயசில் அடிக்கிறது இதில் அந்த ஸ்க்ரீனில் என்ன ஆக்ட் பண்ணிக்க டப்புன்னு ஒன்று அடிக்கிறது. நீங்கள் ஓவர் ஆக்ட் பண்ணுறீங்களா? அது என்ன ஓவர் ஆக்டுன்றது? நம்ம வாய்ஸ் பெருசாக இருக்கும், அவர் எல்லாம் குறைச்சல பேசுவார். இல்லை எனக்கு தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்க அது ஓவர் ஆக்டிங்லாம் இல்லைடா, யாருக்காக செய்வது? இந்த தொப்பை ஒரு அழகான தொப்பை வேற, நல்ல காடை கவுதாரிலாம் நான் சொல்லுவேன், காடை கவுதாரிலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளார இருக்க விட, டேய் போடா நீ சாப்பிட்லன்னா நான் என்னடா பண்ணுறது? அந்த சோனாம்மாளுக்கு மாத்திரம்தான் தெரியும், அதனால தான் சோனா அப்படின்னு. எங்கள் அம்மாவே சோனா, சோனான்னா தங்கம்னு பேர், அதை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சோனா நீ தங்கம்தான், ஆனால் இந்த பீம்பாயை நம்பாத அப்படின்னு வருவேன். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன் நான் ஒரு தடவை, நான் கொடுத்துட்டேன் அது மாதிரி, டே என்னடா அப்படின்னு. அவர் ரொம்ப சீக்கிரத்தில் கிட்ட யாரும் சேர்க்க மாட்டார், ரொம்ப க்ளீன் மேன், ரொம்ப பேருக்கு தெரியாது அது. கையை கொடுத்தா கை கொடுப்பார், டே கையெல்லாம் கழுவிட்டியா, ஏ கையெல்லாம் கழுவிட்டியா அப்படி சொல்ல மாட்டார், ஏ கையெல்லாம் கழுவிருந்தியா. அந்த க்ளீன்னஸ். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி. இன்னைக்கு எடுத்தவர் சிவாஜி கணேசன் தான். இன்னைக்கு எடுத்தவர் சொல்றேன், நல்லபடியாக எடுத்தவர், வேற ஒன்றும் அப்படி ஒன்றும் போட்டுக்கலாம். அப்போத்துலேருந்தே சினிமாவில் தான் நம்ம இருக்க போகிறோம், இதெல்லாம் உண்மை. அதனால தான் டைரக்டர் பீம்சிங்க என்னை டச் பண்ணவே மாட்டார், நம்ம எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவார். அந்த வயதிலிருந்து சிவாஜி கணேசனை பார்த்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் சில நேரங்களில் அவன் நடித்தான்னா, ஏன்னா அவன் தான் போட்டிருக்காங்க இங்கே, சிவாஜியை தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் அதே அவன் நடித்தான்னா தான் அந்த நடிப்பு அந்த சின்ன வயசில் அவ்வளோ நெருங்கிய ஒரு ஆள் போல இருந்தார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்தாருன்னா எனக்கு அவர் அப்பாவோ அது மாதிரிலாம் தோணலை, நமக்கு அண்ணனோ அப்படின்லாம் தோணலை, எதுவும் அவன் தான் அப்படி தான் பேசுவோம். அப்புறம் மூவியோலான்னு ஒரு நினைக்கும் எங்களுக்கு அப்போ எடிட்டிங்கில், அதில் பார்த்து பேசும்பொழுது கூட அவரை அடிக்கிறது இதில் அந்த ஸ்க்ரீனில், என்ன ஹேக் பண்ணிக்க டப்புன்னு ஒன்று அடிக்கிறது அந்த ஸ்க்ரீனில். இப்போ இந்த ஆவிடு அந்த இதிலெல்லாம் லேப்பல் மைக்கில் இருக்கு இல்லையா, அந்த இதில் அது மாதிரியா அப்படி ஒரு நெருக்கம். சிவாஜியோட பத்மினி நடித்தா தான் பிடிக்கும். ரொம்ப நாளாக சிவாஜியுடைய ஒய்ஃப் பத்மினி தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த வயசு எம்ஜிஆரோட நடிச்ச பிடிக்காது, வேற யாரோட கூட நடிக்கக்கூடாது. இப்படிலாம் அந்த சிறு வயசில் இருந்த அந்த சினிமா, அந்த சினிமாவில் அவர் பண்ண அந்த விஷயங்கள், அது உள்ளுக்குள்ளார இறங்கி 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 இன்றைக்கு 73வது வயதில் எடிட்டிங்கும் உங்கள் முன்னாடி வந்து ஒரு சிறு பையன் போல விளையாடுறதும் அவருடைய காரணம் தான், அதனுடைய காரணம் தான், சிவாஜியுடைய காரணம். ஈவன் டைரக்டர் பீம்சிங் கூட இல்லை, என்னுடைய தந்தையார் கூட இல்லை. அந்த அசைவுகள் என்ன நடக்கிறார், எப்படி பண்ணுறார், இதை ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளார அடக்கிறதா? ஏன்னா இது முடியும் பொழுது, இந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது எவ்வளோ பேர் உட்காந்துருப்பீங்க, ஆனால் உட்காந்துருப்பீங்க எனக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவருடைய விஷயங்கள். இருந்தாலும் சில செய்திகளை முன்னோடி வைக்கிறேன் உங்கள் முன்னாடி.
அவருடைய இந்த மாதிரிய விஷயங்களை இந்த காணொளி மூலமாகவோ இப்பொழுதெல்லாம் ரொம்ப சுலபமாக அதெல்லாம் செய்திடலாம். அந்த மாதிரி விஷயங்களை நான் இது மாதிரியா தொகுத்து வச்சால் அநேகமாக 5-6 வருடங்கள் காணொலியிலோ எதுலையோ டிவிலையோ எதுலையோ போட்டுக்கிட்டே இருக்கலாம். செத்தும் கொடுத்தான் சீதக்காது என்பதை விட செத்தும் கொடுத்தான் சிவாஜி, அதுதான் உண்மை. அதில் கூட சிசிசி தான் வருது பாருங்க. செத்து கொடுத்தான் சீதக்காது, இங்கே செத்து கொடுத்தான் சிவாஜி. அன்பர்களே, நான் சாதாரணமாக வந்து வேறு மாதிரி மேடைகள்லாம் எதிர்த்து வேறு மாதிரிலாம் பேசுவேன், ஆனால் இந்த மேடை கிடைச்சது ரொம்ப அபூர்வம். ஏன்னா அவங்களெல்லாம் ட்ராமாலாம் போட்டிருக்கும் போது நான் பின்னாடி இருந்து பார்த்துருக்கேன், கிரேசி மோகன்லாம். அதனால் இந்த மேடை கிடைத்ததற்கு நன்றி, வணக்கம். இப்போ அவங்க சொன்னது போல் சிவாஜியுடைய சில கிளிப்பிங்ஸ் சில பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் சில காட்சிகளை நீங்கள் மறந்திருப்பீர்கள், சில பேர் பார்க்காதவர்கள் இருப்பார்கள். அதாவது 25 வயசு, 30 வயசு, 32 வயசு, அவங்களெல்லாம் 16 வயசு, 17 வயசு, எல்லாரையும் பார்க்குறேன். சிவாஜி என்னையா அவர் ஓவர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்டயே நான் பேசியிருக்கேன், நீங்கள் ஓவர் ஆக்ட் பண்ணுறீங்களா? அது என்ன ஓவர் ஆக்ட்ன்றது? இல்லை எனக்கு தெரியாது, எல்லாம் சொல்கிறாங்க. இல்லை நீ தெரிஞ்சு வச்சுருந்தான் பேசுவேன். நம்ம வாய்ஸ் பெருசாக இருக்கும், அவர் எல்லாம் குறைச்சல பேசுவார். இல்லை எனக்கு தெரியாது, எல்லாம் சொல்கிறாங்க. நீ போட்டு வாங்குவேடா அப்படின்வார். அது ஓவர் ஆக்டிங்லாம் இல்லைடா, யாருக்காக செய்வது, யாருக்காக அந்த விஷயத்தை செய்யற? அப்ப அது ஓவர் ஆக்டிங் இல்லை, எனக்கு மெத்தடிக் ஆக்டிங் கூட தெரியண்டா அப்படின்னு ஒரு இங்கிலீஷை விடுறாரு. எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளோ வராது, அவர்கிட்ட இருந்து தான் நம்ம இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிறோம். அதில் நீங்கள் அதில் பார்க்கலாம், அந்த காணொலியில் அந்த சிவாஜியும் ஜெமினியும் அந்த பாசனரில் பேசுகிற சீனில் கடைசியில் அவர் சொல்லுவார், யூ கெட் அவுட் அப்படின்னு. யூ கெட் அவுட்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும், யூ கெட் அவுட் அப்படின்றார். அதாவது அவர் நடித்ததுக்காக இவர் ஃப்ரேம் வச்சார் அப்ரீம் சிங், இல்லை இந்த ஃப்ரேமுக்காக சிவாஜி அப்படி பார்த்தால் சிவாஜிக்காக தான் ஃப்ரேம். ஏன்னா நான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறேன், அது பீம் சிங் தந்தையாக இருந்தாலும் அங்கே யார் நிற்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது அவரே சொல்லியிருக்கார், பீம் சிங்கே சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலே எல்வி பிரசாத் சொல்லியிருக்கிறார், தெலுங்கில் சொல்கிறார் பீம் சிங் கிட்டேயும், நான் இருக்கிறேன் கிட்டக்கே, நேன் கூட சேசுண்டானோ சிவாஜினி பெட்டி, சிவாஜி வச்சு நான் கூட செய்திருக்கிறேன், ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் பீம் சிங், நீ உங்களுடைய ஃப்ரேம் அந்த ஃப்ரேமே வேறையாக இருக்கு அப்படின்னார். அப்படி அவர் தெலுங்குலேயே சொன்னார் பீம் சிங், பிகாஸ் ஆஃப், தெலுங்கில் சொல்கிறாரு, பிகாஸ் ஆஃப் சிவாஜி கணேசன் கார் உண்டாரு அதுக்கான கடா, தானிவல்ல ஃப்ரேம்ஸ் பெட்டானு, அதனால தான் அந்த ஃப்ரேமை வச்சேன்னு சொல்கிறார் பீம் சிங். ஒரு டைரக்டர் வந்து கேட்குறாரு ஷூட்டிங் அப்போ, சிவாஜி பீம் சிங் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இருக்கிறேன். அந்த டைரக்டர் வந்து கேட்டேன், என்ன இவ்வளோ பெரிய செட்டு போட்டுட்டு, செட்டில் பெருசாக காமிக்காமல், இது 75 லென்ஸ் மிச்சல்ன்றதுல கேமராவில் 75 லென்ஸ், அது வந்து இந்த செகண்ட் பட்டன் வரைக்கும் தான் க்ளோஸ் ஷாட் வரும், அதில் எடுத்துட்ருக்காரு பீம் சிங் அப்படின்னு கேட்டார். அப்போ டைரக்டர் சொன்னார், சிவாஜியை வச்சுட்டு பின்னாரு லாங் ஷாட்லேயே காமிச்சிட்ருப்பாங்க, எல்லாம் க்ளோஸ் ஷாட்ஸ் காமிச்சா தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியும் அப்படின்னார். அன்பர்களே, இந்த டிஜிட்டல் யுகத்தில் இது மாதிரியா சிங்கிள் ஃப்ரேம்ஸில் பார்த்தால் அந்த நடிகனுடைய அந்த ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. ஒரு அப்துல்லா கேரக்டர் மாதிரியா அது வந்து, அது மேலே அது மாதிரி ஒரு ஒரு
அந்த முஸ்லீம் அவர்கள் இதை போட்டுட்டு அந்த முஸ்லீமாவே அந்த பாடி எப்படி பாருங்க, அந்த பாடி பார்த்தீங்களா அவருக்கு, அந்த வயசில் அவரை பெரிய தொப்பை இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்களா, அந்த தொப்பை ஒரு அழகான தொப்பை வேறு. ஆமாம், நல்ல காடை கவுதாரிலாம் நான் சொல்லுவேன், காடை கவுதாரிலாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளார இருக்கிற டே போட, நீ சாப்பிட்லன்னா நான் என்னடா பண்ணுறது அப்படின்வார். நான் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் அதை சொல்லுவார். அப்பா நீ பெரிய ஆளுப்பா, பீம் பாய் சொல்லியிருக்கிறாரு, உன் கூட பேசுறதே ரொம்ப அப்படி யோசிச்சு தான் பேசணும், ரொம்ப லெஃப்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க நம்மளை, லெஃப்ட்டுன்னா கம்யூனிஸ்ட் நினச்சிக்கினாங்க. நான் கம்யூனிஸ்ட்னா இல்லை, ஹியூமனிஸ்ட் தான், பேர் அவங்க வச்சாங்க லெனின் அவ்வளோதான். அதெல்லாம் அவர் கூட நெருங்கி கிட்டக்க இருந்து பார்த்தது, அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் நெருங்கி க்ளோஸ் ஷாட்ஸில் பார்க்குறோம். ஏன்னா சிவாஜி அப்பா சொல்கிறதா, டே சிவாஜி சொல்கிறதா, அண்ணா சிவாஜி சொல்கிறா வரமாட்டேங்குது, ஏன்னா அந்த சின்ன வயசுலேருந்து அப்படி பழகிருக்கோம். அப்போது பீம்பாயும் சிவாஜி பாயும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்ன பாய் பதிபக்தி நல்லா போகுது, அடுத்தது நம்ம எப்படி பைசா வாங்கணும் அப்படின்னு. அப்போ பீம்பாய் சொல்கிறாரு, நீங்கள் வாங்கலாம், நாங்கள் வாங்கினோமா எதனா வராமல் போயிட்டாங்களாம் டைரக்ஷனுக்கு அப்படின்றாரு. அதை பேசாமல் இருப்பாய், உனக்கு வாங்க தெரியாது, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு பல படங்களுக்கு அவர் தான் காசு வாங்கி கொடுத்துருக்காரு, சிவாஜி அவர்கள் தான் காசு வாங்கி கொடுத்துருக்காரு. பல நேரங்களில் அவர் தான் நிறைய நேரங்கள் யாருக்கும் தெரியாத அந்த விஷயம், அவர் தனியாக வந்து வீட்டில் வந்து என்னென்ன பண்ணி கொடுத்தாருன்றதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியாது, அந்த சோனா அம்மாளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால தான் சோனா அப்படின்னு எங்கள் அம்மாவே சோனா, சோனான்னா தங்கம்னு பேர், அதை எப்படியோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சோனா நீ தங்கம்தான், ஆனால் இந்த பீம்பாயை நம்பாத அப்படின்னு வருவேன். சுகுமாரி அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதை சொல்கிறாரு, இந்த பீம்பாயை நம்பாத, ஏன்னா மேடையில் சிலதெல்லாம் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா அவருடைய அவருடைய பாஷையில் அவருடைய அவர் எப்படி சொன்னார்ன்றது ஒரு அழகு பாருங்கள், அது சொல்கிறதுல ஒரு அழகு தான். சிவாஜியோட வாய்ஸ் அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன் நான் ஒரு தடவை, நான் கொடுத்துட்டேன் அது மாதிரி, டே என்னடா அப்படின்னு. அவர் ரொம்ப சீக்கிரத்தில் கிட்ட யாரும் சேர்க்க மாட்டார், ரொம்ப க்ளீன் மேன், ரொம்ப பேருக்கு தெரியாது அது. கையை கொடுத்தா கை கொடுப்பார், டே கையெல்லாம் கழுவிட்டியா, ஏ கையெல்லாம் கழுவிட்டியா அப்படி சொல்ல மாட்டார், ஏ கையெல்லாம் கழுவி இருந்தியா, அந்த க்ளீன்னஸ், ஏண்டா என்னை வச்சு நீ என்னடா டைரக்ட் பண்ண மாட்டேன்ற அப்படின்னார். நீங்கள் எதனா புது சட்டை போடணும், நாங்கள் என்ன சட்டையை போட்டு திருப்பி அழுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்னேன், டே அந்த மாதிரி ஆக்கி கூட பண்ணும்ல, அது சொல்றதுல ஒரு ஒரு ரசிப்புத்தன்மை பாருங்க எப்படி இருக்குது அது. அந்த மாதிரி ஆளுகள் நம்ம என்ன பண்றது, கட்டி பிடிச்சி முத்தம் தான் கொடுக்க முடியும்,